அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடையிறதுன்னு பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது க்ரீன் தரா மந்திரம். நம்ம யூடியூப் சேனலில் நிறைய பேர் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க க்ரீன் தரா மந்திரத்தை அப்லோட் பண்ண சொல்லி. அதனால் உங்கள் எல்லாருக்காகவும் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இதற்கு முன்னாடி நம்ம சேனலில் ரெட் தாரா மந்திரத்தை பற்றி ரொம்ப தெளிவாக பார்த்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது க்ரீன் தாரா மந்திரம். ரெட் தாராவிலிருந்து இந்த க்ரீன் தாரா மந்திரம் பெரிதும் வேறுபடும். அதனால் இந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும், யாரெல்லாம் பயன்படுத்தணும்னு டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய ஒரு சப்ஸ்கிரைபருக்கு என்னுடைய தேங்க்ஸ் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அவங்களுடைய பெயர் சிவரஞ்சனி ஸ்ரீ. இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், நீங்கள் விரும்பும் குறிப்பிட்ட நபர் உங்களுடைய நம்பரை பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி அன்பிளாக் பண்ணுறது அப்படின்னு ஒரு தலைப்பில் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் 4 வரிகளை நம்ம சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். அந்த 4 வரிகளை நான் டிஸ்பிளேயில் எழுதலை, ஜஸ்ட் ஓரலாக வீடியோவில் மட்டும் சொல்லியிருந்தேன். ஆனால் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் அதை டிஸ்பிளேயில் போட்டிருந்தீங்கன்னா எங்களுக்கு பார்த்து எழுதுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருந்திருக்கும், அதை நாங்கள் சொல்கிறதுக்கு எங்களுக்கு சுலபமாக இருந்திருக்கோம்னு சொன்னாங்க. இந்த கமெண்ட்டுக்கு சிவரஞ்சனி ஸ்ரீ ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அந்த 4 வரிகளையும் அவங்க எழுதி நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்க நான் விரும்புகிறேன். சரிங்க, இன்றைக்கி வீடியோவை நம்ம இப்போ பார்க்கலாம். சரிங்க, இந்த க்ரீன் தரா மந்திராவை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வயதினருமே இந்த க்ரீன் தரா மந்திராவை பயன்படுத்தலாம். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருமே இந்த க்ரீன் தரா மந்திராவை சொல்லலாம். மேலும் எல்லா விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த க்ரீன் தரா மந்திராவுக்கு இருக்குது. உங்களுடைய காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த க்ரீன் தரா மந்திராவை நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு தலை காதலாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய காதல் வாழ்க்கையில் 3வது நபர் குறுக்கீடு இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது காதலில் பிரச்சனைகள், நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்ககிட்ட பேசாமல் இருந்தாலும் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். கணவன் மனைவிக்குள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த க்ரீன் தரா மந்திராவை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு உடனடியாக வெற்றி கிடைக்கும். அந்தளவுக்கு இந்த க்ரீன் தாரா மந்திரா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். உங்களுக்கு உடல் ரீதியாக தீராத நோய்கள் எதனா இருந்தால் கூட இந்த க்ரீன் தாரா மந்திராவை நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய நோய்கள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். மேலும் உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உடல் நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தா கூட அவங்கள நினச்சி இந்த க்ரீன் தாரா மந்திராவை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுடைய உடம்பில் ஒரு ஹீலிங் ஏற்படும். சீக்கிரமாகவே அவங்க அந்த வியாதியிலேருந்து குணமாயிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் நினச்ச வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை ஏதாவது ஒரு தொழில் புதுசாக நீங்கள் தொடங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, இந்த மாதிரி நேரத்தில் கூட க்ரீன் தாரா மந்திராவை நீங்கள் ரெகுலராக சொல்லிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதற்கான வழிகள் ரொம்ப சீக்கிரமாகவே தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் தொடங்கும் தொழிலில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். அதனால் இந்த க்ரீன் தாரா மந்திராவை நீங்கள் எல்லா நல்ல விஷயங்களுக்காகவும் பயன்படுத்தலாம், அது தவறே கிடையாது. எல்லா விஷயங்களையும் இந்த க்ரீன் தாரா மந்திரம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். அதனால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தனித்தனியாக இந்த கோரிக்கைக்காக நான் பயன்படுத்தலாமா, அந்த கோரிக்கைக்காக பயன்படுத்தலாமான்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுடைய நல்ல கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் க்ரீன் தாரா மந்திராவை கட்டாயமாக பயன்படுத்தலாம், ரொம்ப விரைவாக உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். க்ரீன் தாரா தேவதை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அன்பும் கருணையும் நிறைந்த ஒரு தெய்வம். அவங்கக்கிட்ட கோபம் அப்படின்ற குணம் கிடையாது. இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த ரெட் தாரா மந்திராவில் இருக்கும் அந்த ரெட் தாரா தேவதை அன்பும் கருணையும் அவங்கக்கிட்ட இருக்குது, அதே நேரத்தில் கொஞ்சம் கோபகுணமும் அவங்கக்கிட்ட இருக்குது. அதனால தான் நான் ரெட் தாரா மந்திராவை சொல்லும் பொழுது நீங்கள் சரியான நேரத்தில் சொல்லணும், அதே நேரத்தில் ரொம்ப சுத்தமாக இந்த மந்திரத்தை சொல்லணும்னு சொல்லியிருப்பேன். க்ரீன் தாரா மந்திராவை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் ஜபிக்கலாம். காலையில், மதியானம், நைட்டு, உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குதோ, நீங்கள் எப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அந்த நேரத்துலலாம் க்ரீன் தாரா மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம், எந்தவித தவறும் கிடையாது. க்ரீன் தாரா மந்திராவை நீங்கள் சொல்லும் பொழுது அசைவம், அதாவது நான்வெஜ் நீங்கள் சாப்பிடலாம், எந்த தவறும் இல்லை. ஆனால் கூடிய வரைக்கும் நீங்கள் மந்திரத்தை சொல்லிட்டதுக்கு பிறகு சாப்பிட ஆரம்பிங்க. நான்வெஜ் சாப்பிட்டுட்டு மந்திரத்தை சொல்கிறத கொஞ்சம் தவிர்த்தா நல்லாயிருக்கும். சொல்லக்கூடாதுன்னு கிடையாது, ஆனால் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லிட்டீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும் பொழுது கூட இந்த க்ரீன் தாரா மந்திராவை சொல்லலாம். பஸ்ஸில், ட்ரெயினில், நீங்கள் எங்கேயோ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த நேரத்தில் கூட க்ரீன் தாரா மந்திராவை நீங்கள் சொல்லலாம். அதே நேரத்தில் நீங்கள் நைட்டு படுத்துட்டு இருக்கும் பொழுது கூட க்ரீன் தாரா மந்திராவை சொல்லலாம். நீங்கள் ஃப்ளோரில் படுத்துட்டு இருந்தாலும் சரி, அதாவது தரையில் படுத்தாலும் சரி, இல்லை பெட்டில் படுத்துட்டு இருந்தாலும் சரி, இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த நேரத்தில் கூட ஜபிக்கலாம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது
தொடர்ந்து 21 நாட்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். கண்டினியூஸாக சொல்லணும், எந்தவித கேப்பும் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் சொல்லலாம், எந்த கிழமை வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் 21 நாளைக்கு நீங்கள் கண்டினியூஸாக சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 108 முறை நீங்கள் சொல்லணும். ஒரு நாளைக்கு 108 முறைன்னு 21 நாட்கள் எந்தவித இடைவெளி இல்லாமல் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லணும். 21 நாட்களுக்கு பிறகு நீங்கள் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குமோ அப்பெல்லாம் இந்த கிரீன் தாரா மந்திரத்தை சொல்லலாம். எந்த ஒரு கணக்குமே கிடையாது. அதே மாதிரி 108 முறை தான் சொல்லணும்னு கிடையாது. 21 நாட்களுக்கு பிறகு நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எத்தனை முறை வேணாலும் நீங்கள் இந்த கிரீன் தாரா மந்திராவை சொல்லலாம். உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கும். பெண்கள் மட்டும் சில நாட்கள் கட்டாயமாக தவிர்க்கணும். நீங்கள் எந்த நாளில் விட்டீங்களோ அந்த நாளிலிருந்து கவுண்டிங் நீங்கள் திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிரீன் தாரா மந்திராவை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி கேட்கலாமா, ஆடியோவாக கேட்கலாமான்னு கேட்குறீங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்கலாம். ஏன்னா நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு அந்த அதிர்வலைகள் நன்மையை செய்ய ஆரம்பிக்கும். இருந்தாலும் நீங்கள் மந்திரத்தை கேட்கறதை விட உங்களுடைய வாயால் நீங்கள் உச்சரிக்கும் பொழுது அதற்கு இன்னும் அதிகமான சக்திகள் இருக்குது. ஏன்னா உங்கள் உடம்பிலிருந்து புறப்படும் அந்த அதிர்வலைகள் உங்களுக்கு இன்னும் நிறைய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் ஆடியோவாக கேட்கறதை விட நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய மைண்ட், உங்களுடைய மனதால் ஜபிச்சாலோ இல்லை வாய் விட்டு நீங்கள் அந்த மந்திரத்தை சொன்னாலோ உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும். ஆடியோவாக கேட்கறதை விட நீங்கள் சொல்கிறது தான் சிறப்பான விஷயம். ஆனால் ஆடியோவாகவும் கேட்கலாம், எந்த தவறுமே கிடையாது. அதற்கும் உங்களுக்கு பலன்கள் உண்டு. இருந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னா டைரெக்டாக சொல்லும் பொழுது அதிகமான பலன்கள் விரைவாக கிடைக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம கிரீன் தாரா மந்திராவை பார்க்கலாம். நம்முடைய டிஸ்பிளேல கூட இப்போ தெரியுது பாருங்கள், ஓம் தாரே துத்தாரே தூரே சோஹா. கடைசி வார்த்தையை நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஸ்வாஹா கிடையாது, அது சோஹா. ஓம் தாரே துத்தாரே தூரே சோஹா. இந்த மந்திரத்தை நீங்கள் வாய்விட்டும் சொல்லலாம். ஆனால் வாய்விட்டு சொல்லும் பொழுது ரொம்ப பொறுமையாக மென்மையாக சொல்லுங்கள், கத்தி சொல்லாதீங்க, வேகமாக சொல்லாதீங்க. அதே நேரத்தில் மனசுக்குள்ளேயும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். மனதால் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுதும் உங்களுக்கு பலன் உண்டு. நீங்கள் ரெண்டு வகையிலையும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இப்போது இந்த மந்திரத்துக்கான அர்த்தம் என்னன்றதை பார்க்கலாம். இந்த மந்திரத்தில் ஓம் அப்படின்ற வார்த்தை பிரணவத்தை குறிக்குது, யூனிவர்சல் சவுண்ட். அது இதுதான் நல்ல அதிர்வலைகளை நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக இருக்கிற தாரேன்ற வார்த்தை தாராதேவியை குறிக்குது. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுறீங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய துத்தாரேன்ற வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கிற கோபம், சந்தேகம், பயம், வெறுப்புணர்ச்சி, விரக்தி, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிறதுக்கான சக்தி இருக்குது. மேலும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தா கூட இந்த துத்தாரேன்ற வார்த்தை அதை எல்லாத்தையுமே நிர்மூலமாக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த வார்த்தை இந்த துத்தாரே. அடுத்ததாக இருக்கக்கூடிய தூரேன்ற வார்த்தை பார்த்திங்கன்னா கரண்ட்டாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நீங்கள் எந்த விஷயத்தை நோக்கி இந்த மந்திரத்தை சொல்கிறீங்களோ அந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்ததாக இருக்கக்கூடிய வார்த்தை சோகா. இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. உங்களை ஒரு ரிசீவிங் மோடுக்கு அது கொண்டு போகும். பிரபஞ்சம் ஒரு பொருளை உங்ககிட்ட கொடுக்கணும்னா அதை வாங்கிக்கிற தகுதி உங்ககிட்ட இருக்கணும். அந்த தகுதியை உண்டு பண்ணும் சக்தி இந்த சோகா அப்படின்ற வார்த்தைக்கு இருக்குது. அதனால் சோகான்ற வார்த்தையை நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் ரிசீவிங் மோடுக்கு போவீங்க. அவ்வளவுதாங்க இந்த கிரீன் தாரா மந்த்ரா. நீங்கள் எல்லோருமே கட்டாயமாக இந்த கிரீன் தாரா மந்த்ராவை கரெக்டாக பயன்படுத்துங்க. உங்கள் எல்லோருக்குமே வெற்றி கிடைக்கட்டும். இன்றைக்கி வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லோருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொரு முக்கியமான தலைப்போட அடுத்ததான் நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.